முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார், ரொம்ப நிம்மதியாக இருந்தார். அவரோட நாட்டு மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவரோட நாடு பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையாக இயற்கை சூழ்ந்த ஒரு அமைப்பில் அவரோட நாடு அமைஞ்சிருந்துச்சு. நல்லபடியாக அவரோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவர்கிட்ட இருந்துச்சு. அவரோட அரச வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவார்ந்த அமைச்சர்கள் இருந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அவங்க வந்து அதுக்கான தீர்வு சொல்லுவாங்க. அந்த தீர்வை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக அதை வந்து சால்வ் பண்ணிடுவார். தேவையான எல்லா விஷயங்களுமே கிடச்சிருச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக அவரோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுச்சு. என்னென்னா, இப்போது அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. அவருக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு தீர்வு சொல்கிறதுக்கு அமைச்சர்கள் இருக்காங்க. மற்றபடி அவருக்கு தேவையான பொன் பொருள் எல்லாமே அவர் கையில் இருக்குது. அதனால் அவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப நிம்மதியாக போயிட்டுருக்கு. இப்போ திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் இவர்கிட்ட இருக்கிற பொன் பொருள் எல்லாமே போயிடுச்சு, அப்புறம் அமைச்சர்கள் யாருமே கூட இல்லை, இவர் ரொம்ப தனிமரமாக ஆயிட்டார்னா, அந்த சமயத்தில் அவருக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு தேவை. அதாவது ஏதாவது ஒரு ஐடியாவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மந்திரமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம், இல்லை பொருள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. எந்த ஒரு உதவியுமே இல்லாமல் ரொம்ப தனிமையில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டார்னா இந்த விஷயத்தை பயன்படுத்தி அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசித்தார். இதுக்காக அவர் ஊர் ஃபுல்லாக தண்டூரா போட ஆரம்பித்தார். அங்கே இருக்கிற நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஒரு அறிவிப்பை விட்டார். அது என்னென்னா, மன்னருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது அவர் வந்து எப்பயாவது தனிமையில் மாட்டிக்கிட்டா, இல்லை எங்கேயாவது ரொம்ப பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு யாருமே உதவி செய்ய ஆள் இல்லைன்னா, அந்த சமயங்களில் இவருக்கு உதவி செய்கிற மாதிரி ஏதாவது பொருளோ, இல்லை ஏதாவது ஒரு ஐடியாவோ, இல்லை ஏதாவது ஒரு மந்திரமோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் மன்னருக்கு யாராவது சொல்லி கொடுக்கணும், அப்படி சொல்லி கொடுக்குறவங்களுக்கு நல்ல சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை நாட்டு மக்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு பரப்பி விடுறாரு. அதை கேட்டுட்டு பல மக்கள் வராங்க, பல அறிஞர்கள் வராங்க, பல பேர் வந்து இந்த மன்னர்கிட்ட அவருக்கான தீர்வுகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மன்னருக்கு வந்து அவங்க சொன்ன எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபாடு இல்லை. அவர் மனசு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஏற்றுக்க மாட்டேங்குது. அவர் ரொம்ப சங்கடமாயிடுறாரு, மன வருத்தத்துக்கு ஆளாக்கப்படுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரவையிலேயே ரொம்ப வயதான ஒரு அமைச்சர் இருக்கார். அவர் வந்து மன்னர்கிட்ட போயிட்டு, மன்னா, நீங்கள் கேட்குற இந்த கேள்விக்கு இந்த நாட்டு மக்களாலையும் சரி, இல்லை எங்களாலையும் சரி, யாருக்கிட்டையுமே பதில் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஜென் குரு ஒருத்தர் இருக்கார், அவர் மட்டும்தான் உங்களுடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். நீங்கள் தயவு செஞ்சு என் கூட வாங்க, நான் வந்து உங்களை அந்த ஜென் குருக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைச்சர் சொல்கிறாரு. உடனே மன்னருக்கு லேசாக ஒரு சந்தோஷம், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. உடனே அமைச்சருமே அவரை வந்து கூட்டிக்கிட்டு அந்த ஜென் குரு இருக்கிற அந்த ஆசிரமத்துக்கு போகிறாரு. உடனே இந்த மன்னர் வந்து ஜென் குருவை பார்க்குறாரு, அவரை வணங்குறாரு. உடனே ஜென் குருவுமே, மன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, ஐயா, நான் வந்து இப்போ என்கிட்ட எல்லா விஷயங்களுமே இருக்குது, என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இருக்குது. இப்போ திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் இது எல்லாமே என்னை விட்டு போகலாம், அதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அந்த சமயங்களில் என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, இல்லை அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன தந்திரமோ, இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னர் கேட்குறாரு. உடனே ஜென் குரு ஒரு சில நிமிடங்கள் வந்து யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அதில் எதுவுமோ எழுதுறாரு. மறுபடியும் அந்த பேப்பரை மடித்து மன்னர் கையில் கொடுக்குறாரு. மன்னர் கையில் கொடுத்துட்டு, மன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு நான் பதில் இந்த பேப்பரில் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மன்னருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, டக்குன்னு அந்த பேப்பரை திறந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு திறக்கிறாரு. அதுக்கு உடனே அந்த ஜென் குரு வந்து, மன்னா மன்னா, இப்போ நீங்கள் வந்து இதை திறக்காதீங்க. இந்த சீட்டு வந்து உங்களுக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ, அதாவது உங்கள் வாழ்க்கையோட எல்லைக்கே நீங்கள் போயிட்டீங்க, அதாவது வேறு எந்த ஒரு உதவியுமே உங்களுக்கு கிடைக்கல, யாருமே உங்கள் பக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, அந்த சமயங்களில் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற அந்த சமயங்களில் மட்டும் நீங்கள் இந்த சீட்டை வந்து பிரித்து பாருங்கள், இந்த சீட்டில் உங்களுக்கான அந்த சொல்யூஷன் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் குரு சொல்கிறாரு. உடனே மன்னர் வந்து அந்த சீட்டை வாங்கி அப்படியே மடித்து அவருடைய வைர முதரத்துக்கு அடியில் வச்சுக்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்குமே ஒரு மன திருப்தி. ஏன்னா எப்படியோ நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு,
அந்த சமயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிம்மதி அடைகிறாரு. அவருமே அந்த ஜென் குருக்கிட்ட விடை பெற்று அப்படியே கிளம்பி போயிடுறாரு. இப்படியே ஒரு சில நாட்கள் நகர்ந்து போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பக்கத்து நாட்டு மன்னர் வந்து இந்த நாட்டு மேலே படையெடுத்து வராரு. பக்கத்து நாட்டு வீரர்கள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போடுறாங்க. இந்த மன்னரோட நாட்டு வீரர்களுமே ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போடுறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய சண்டையில் பார்த்திங்கன்னா இந்த மன்னரோட வீரர்கள்லாம் கொஞ்சமாக அப்படியே தோண்டு போயிடுறாங்க. எதிரி நாட்டு வீரர்கள் வந்து அந்த நாட்டையே அப்படியே கொஞ்சமாக கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து மன்னருக்கு வந்து ரொம்ப பெரிய அடி தான். ஏன்னா அவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து மன்னரை வந்து பிடிக்கிறதுக்காக அந்த எதிரி நாட்டு வீரர்கள்லாம் குதிரையில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே மன்னர் வந்து டக்குன்னு ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக தப்பிச்சு ஓடுறாரு. அவர் போக போக பார்த்திங்கன்னா அவர் பின்னாடியே அந்த எதிரி நாட்டு படை வீரர்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க துரத்திக்கிட்டு. இவர் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்காரு. அதை உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு வேளை இவர் வந்து அவங்கக்கிட்ட மாட்டினார்னா வச்சிங்களேன், அவர் கூட்டிகிட்டு போய் சித்திரவதை பண்ணுவாங்க, பல துன்பங்கள் வந்து இவருக்கு நேரிடும். அந்த பயத்தினால அப்படியே வேகமாக போய்கிட்டு இருக்காரு குதிரையில். அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மலைப்பிரதேசம் வருது. அந்த மலைப்பிரதேசத்தில் அப்படியே அந்த வழியாக போய்கிட்டே இருக்காரு. போகும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பள்ளத்தாக்கு வந்துடுது அந்த வழியில். அதுக்கு மேலே எதுவுமே இல்லை, ஒரு பள்ளத்தாக்கு தான் இருக்குது. டக்குன்னு குதிரையை நிறுத்திடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போக முடியாது, பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. அவர் துரத்திக்கிட்டு அந்த எதிரி நாட்டு வீரர்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சத்தம் வந்து கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுது. அப்படியே மன்னருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே இதய துடிப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே உலகமே அப்படியே இருண்டு வர மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமாக அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சூரிய ஒளியில் அவருடைய வைர மோதிரம் அப்படியே மின்னுது. மன்னரோட வைர மோதிரம் அப்படியே மின்னுது. அதை பார்த்த உடனே இவருக்கு தோணுது, ஏன்னா முன்னாடி வந்து ஜென்குரு வந்து ஒரு சீட்டு கொடுத்தாருல, அந்த சீட்டை மடித்து இவர் அந்த வைர மோதிரில் தான் வச்சுருக்காரு. உடனே ஆமாம் இல்லை, அந்த நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டால் அதுக்கான தீர்வு வந்து இந்த சீட்டில் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த வைர மோதிரத்தை ஓப்பன் பண்ணி அந்த சீட்டை எடுத்து பிரித்து பார்க்குறாரு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்த உடனே மன்னருக்கு ஒன்றும் புரியலை. அந்த சீட்டை வந்து திருப்பி திருப்பி பார்க்குறாரு, வேறு ஏதாவது எழுதியிருக்கா, ஏதாவது சங்கீத குறியீடுகள் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பார்க்குறாரு. ஆனால் எத்தனை முறை திருப்பி பார்த்தாலுமே அந்த மூணு வாசகங்கள் மட்டும்தான் எழுதியிருக்கு. அவர் அதையே திரும்ப திரும்ப படித்து பார்க்குறாரு. எத்தனை முறை படித்து பார்த்தாலுமே இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த வாசகங்கள் மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. அவருமே ஒரு 10-20 முறை படித்து பார்த்தாரு. எத்தனை முறை படித்து பார்த்தாலுமே அதே தான், அதே வாசகங்கள் தான் இருக்குது. அதுக்கப்புறமா தான் அவருக்கே ஒரு தெளிவு வருது. அப்புறம் முகத்தில் இருக்க அந்த டென்ஷன்லாம் குறைஞ்சிட்டு அப்படியே ரொம்ப அமைதியாகிறாரு. பார்க்குறாரு என்னென்னா, 4 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நாட்டுக்கே மன்னராக இருந்தேன். அப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இருந்துச்சு. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து நடுத்தருவுக்கு வந்துட்டேன். என்கிட்ட எந்த ஒரு பொருள் எதுவுமே கிடையாது. என்னை பாதுகாக்கிறதுக்கான மெய்க்காவலர்கள் கிடையாது. எதிரி நாட்டு படைகள் வந்து என்னை துரத்திக்கிட்டு வராங்க. கையில் உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் உடனே யோசிக்கிறாரு, அப்போது எந்த ஒரு விஷயமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே ஒரு தற்காலிகமான விஷயங்கள் தான். நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி, இல்லை எவ்வளோ ஒரு கீழ் மட்டத்துக்கு போனாலும் சரி, அதுவுமே நிரந்தரம் கிடையாது, அதுவுமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படியே குதிரையிலேருந்து கீழே இறங்கி அப்படியே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்திங்கன்னா அந்த இடமே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப இயற்கை சூழல் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்குது. அப்படியே அவருக்கு தோணுது, இந்த மாதிரி ஒரு இடம் வந்து நம்ம நாட்டில் இருக்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துடுறாரு. அந்த சமயத்தில் தான் டக்குன்னு அவருக்கு இன்னொரு ஞாபகம் வருது. என்னென்னா அவங்க அந்த எதிரி நாட்டு படை வீரர்கள்லாம் துரத்திக்கிட்டு வந்தாங்கள்ல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த சத்தம் அப்படியே அதிகமாகிட்டே வந்துச்சு. அதாவது எதிரி நாட்டு படை வீரர்கள்லாம் அவரை நோக்கி வந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. அந்த குதிரை ஓடி வர சத்தம்லாம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து இருக்கிற இடம் தெரியாமல் அப்படியே பின்வாங்கி போய்கிட்டே இருக்காங்க. அப்போ இவருக்கு ஒரு மன நிம்மதி, சரி எப்படியும் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு சில நாட்கள் வந்து அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பழங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி உயிர் வாழ்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற படை வீரர்கள் அப்புறம் அங்கே இருக்கிற பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஒரு படை திரட்டுறாரு. ரொம்ப பெரிய ஒரு படையை உருவாக்குறாரு. அவ்வளோ பெரிய படையை கொண்டு போய் அந்த பக்கத்து நாட்டை வந்து மறுபடியும் ஒரு போர் புரிஞ்சு அதை வந்து கைப்பற்றிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இவரோட நாட்டையுமே மீட்டுட்டாரு, பக்கத்து நாட்டையுமே கைப்பற்றிடுறாரு. ரொம்ப பெரிய வெற்றி, யாருமே எதிர்பார்க்கல.
அப்படி ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர் அந்த நாட்டிலேருந்து கிளம்பி அவருடைய தலைநகரத்துக்கு வராரு. அவரோட தலைநகரமே அப்படி கோலாகலமாக இருக்குது, திருவிழா போல் எல்லாருமே அலங்கரித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மக்கள் எல்லாருமே. மன்னர் வராரு, மன்னரை வந்து எல்லாருமே பூ தூவி வரவேற்கிறாங்க. மன்னருக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி, இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப பெரிய ஆள், நான் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் ஒரு எண்ணம் தோன்றுறது. இதனால் என்னாச்சுன்னா அவருக்கு வந்து ரொம்ப தலகணம் அதிகமாகிடுச்சு. அந்த வெற்றிக்கு அப்புறம் அவர் யாருமே மதிக்கிறது கிடையாது, அந்த அமைச்சர்கள் ஆகட்டும் பொதுமக்கள் ஆகட்டும் யாரையுமே மதிக்கிறது கிடையாது, எல்லாருமே ஒரு மரியாதை குறைவான ஒரு நிலையில் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டார். இப்படியே ஒரு சில நாட்கள் போகுது, அப்படியே அவரோட அந்த தலைகணம் அதிகமாகிட்டு தான் போச்சு, குறையவே இல்லை. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு அரண்மனையில் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த சூரிய ஒளியில் பட்டு அவரோட வைரம் மோதிரம் மின்னுது. அப்போ தான் தோணுது, ஆமாம் இல்லை நாம் இதுக்கு அடியில் ஒரு சீட்டு வச்சுருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. சரி என்னென்னு திரும்ப எடுத்து பார்க்கலன்னு சொல்லிட்டு எடுத்து அந்த சீட்டை பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது தான் மறுபடியும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த வாசகங்கள் வந்து இவருக்கு திரும்பவும் ஞாபகம் வருது. மறுபடியும் யோசிக்கிறாரு, ஆமாம் இல்லை நாம் வந்து சில வெற்றிகள்னால நம்ம ரொம்ப பெரிய மனிதர் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் எல்லாமே டெம்பரரி தானே, இந்த விஷயம் வந்து எனக்கு அப்போவே புரிஞ்சிச்சு ஆனால் மறுபடியும் அதை மறந்துட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அன்னையிலிருந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறிட்டார், மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்ல விதமாக ட்ரீட் பண்ண ஆரம்பித்தார், அவருமே சந்தோஷமாக இருந்தார், அந்த நாட்டு மக்களுமே ரொம்ப அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் நம்ம ரொம்ப பெரிய வெற்றி அடைவோம், ஒரு சில இடங்களில் ரொம்ப பெரிய சர்க்கிள்களை சந்திப்போம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஏற்ற இறக்கம் நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதாவது வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஒரு நாணயத்தோட இரு பக்கங்கள் மாதிரி தான். ஒரு நாணயத்தை சுண்டி விடும்போது பூ விழலாம் இல்லை தலை விழலாம், என்ன வேணாலையும் நடக்கலாம், எல்லாத்துக்குமே 50-50 சான்ஸ் இருக்குது. அதுபோல் தான் நீங்கள் ஏதாவது ஒரு செயலை செய்யும்போது அது வெற்றி அடையலாம் இல்லை தோல்வி அடையலாம், எல்லாத்துக்குமே 50-50 சான்ஸ் இருக்குது. இது உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கையில் வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப சகஜமான விஷயம், எந்த ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றாலும் சரி எந்த ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்சாலும் சரி அது எல்லாமே நிரந்தரம் கிடையாது, அதுவுமே கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா மாற்றங்கிறது மட்டும்தான் நிலையான விஷயம் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான கருத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதே போல் உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய கோஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல இடங்களில் பல பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளால் அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது மூலமாக அவங்களுடைய மனசில் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையை துளிர்விடும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, வெற்றி தோல்விங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடியது தான். எவ்வளோ பெரிய மனிதனாலுமே தோல்வி சந்திக்காமல் வந்திருக்க மாட்டார், அதனால் எவ்வளோ பெரிய தோல்வி அடைஞ்சாலுமே அதை தோண்டு போயிடாதீங்க. ஏன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். காலம் நேரம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே மாற்றி அமைச்சிக்கிட்டே தான் இருக்கும், அதனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக போய்கிட்டே இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.